So next வந்து question number 14 இது ஒரு எளிமையான problem தான். இங்க கொடுக்கப்பட்டது marginal cost உம் marginal revenue function. Cost function, marginal cost function, marginal revenue function. இறுதிநிலை செலவு சார்பு, இறுதிநிலை வருவாய் சார்பு வந்து கொடுத்துருக்கு. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா profit function, லாப சார்புன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இந்த மாதிரி fixed cost கொடுத்தாரு, A-ஓட வேல்யூ வந்து 120. இது மாதிரி ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு டம் போட்டிருக்கோம், fixed cost அப்படின்னா A வேல்யூ 120 அப்படின்னு சொல்லி இருக்கணும். ஸோ C dash of X, C dash of X அப்படின்னா என்ன சொன்னா DC by DX அப்படின்ற marginal cost function என்ன சார் MC, MC is nothing but DC by DX and that is equal to 5 plus 0.13x. இது டைரக்டாகவே அப்ளை போயிக்கலாம். therefore C equal to இந்த இன்டெக்ரல் கொடுத்து 5 plus 0.13x இதில் DX. அதே மாதிரி ஹார்ட் டேஸ் ஆஃபெக்ட்ல என்ன தான் MR equal to DR by DX equal to 18. அப்போ டைரக்டாகவே ஆர்ம் கொடுத்து இன்டெக்ரல் 18 தென் DX. தென் இதுக்கு நம்ம இன்டெகிரேட் பண்ணினா 5x plus 0.13 x² by 2 plus some k. ஸோ இங்கே கே வந்து ஃபிக்ஸட் காஸ்ட் 120 இருக்கோ, இந்த இடத்துல வந்து எழுதிக்கலாம் ஃபிக்ஸட் காஸ்ட், நிலையான உற்பத்தி செலவு அப்படின்னு போட்டுட்டு இந்த இடத்துல ₹120 மீன்ஸ் கே ஈக்குவல் டு 120. தேர்ஃபோர் சி ஈக்குவல் டு 5x plus 0.13 x² by 2 தென் பிளஸ் 120. ஸோ ஒரு ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சோம். இங்கே வந்து நம்ம எல்லாத்துலேயுமே சி ஆஃப் எக்ஸ் எழுதிக்கலாம், பிகாஸ் இங்கே வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கறதுனால இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்னு எப்படி எழுதி ப்ராக்கெட் மாதிரி ஆகிட போகுது. திஸ் இஸ் சி ஆஃப் எக்ஸ், இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஏன்னா அங்கே எக்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் இருந்ததுனால எல்லாத்துலேயுமே அதே மாதிரி எழுதிக்கலாம். இது வந்து ஆர் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது எழுதணும். அப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ இன்டெகிரேட் பண்ணுறப்போ என்ன வரும், 18x இங்கே சம் ப்ளஸ் கே, ஏற்கனவே கே இருக்கிறனால இது வேணால் 1, 2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இப்போ எந்த க்ளூவுமே இல்லை, இங்கே வந்து ஃபிக்ஸட் காஸ்ட் காஸ்ட் நாட் ரெவன்யூ காஸ்ட் கொடுத்துருக்கனால இந்த இடத்துல 120 போட்டுட்டோம். பட் இது வந்து வேற காசிங்க போட் ரெவன்யூ, எந்த ப்ரூவுமே இல்லை அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 0 ஆர் ஈக்குவல் டு 0 இந்த இதுதான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ இந்த இடத்துல ஆர் வந்து என்னன்னு சொல்லிட்டாங்க 0 தெரியாது, தென் 18 பிராக்கெட் 0 பிளஸ் கே இட் இம்ப்ளை கே 2 ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம். தேர்ஃபோர் ஆர் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜஸ்ட் 18x. நம்ம ஏற்கனவே ஒரு ப்ராஃபிட்னால் நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும், இருக்கிறா எஃபி மைனஸ் சிபி அப்படின்னு சொல்லும் இல்லையா, வருமானம் மைனஸ் அந்த காஸ்ட் ப்ரைஸ். ஏற்கனவே அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த ப்ரைஸு நமக்கு கிடைத்த வருமானம், வருமானத்துலேருந்து எதை மைனஸ் பண்ணணும், காஸ்ட் ப்ரைஸை மைனஸ் பண்ணிட்டா என்ன ப்ராஃபிட்டு என்ன லாபம் அப்படின்றது தெரியும். ஸோ இதுக்கு நம்ம என்ன விடலாம், 18x மைனஸ் காஸ்ட் ப்ரைஸுங்கிறப்ப இந்த மைனஸ் வரப்போ இந்த மைனஸ் எல்லாம் அப்படியே உள்ளே கொண்டு போயிரு. அப்போ இந்த இடத்துல 5x இந்த மைனஸ் நான் அப்படியே டோட்டலாக எடுத்துகிட்டு போயிட்டேன், தென் மைனஸ் 0.13x² by 2 தென் மைனஸ் 120. தட் மீன்ஸ் 13x மைனஸ் 0.13x² by 2 தென் மைனஸ் 120. இது இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் எழுதுறப்ப எல்லா எடுத்துட்டேன் சி ஆஃப் எக்ஸ். ஸோ தென் ஆன்சர் ஃபார் தி 18x மைனஸ் 5x 13x 0.5 x² by 2 இதை வந்து சிம்ப்ளை பண்ணி 0.65 இதை இதாக சிம்ப்ளை பண்ணிருக்கு 0.65
இது நம்ம டிவைட் பண்றதுயா டூ, இது வந்து இப்ப டிவைட் ஆகாட்டி என்ன போட்டுக்கோ, ஜீரோ போட்டுட்டு தென் சிக்ஸ் தென் ஃபைவ் சேர்த்துது.